இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி வழிபாடுகள் எப்படி தாந்திரிக ரீதியாக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு வரோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு டே என்ன பண்ணணும் செகண்ட் டே என்ன பண்ணணும் தேர்ட் டே என்ன பண்ணணும் ஃபோர்த்து டே என்ன பண்ணணும் மாதிரி நீங்கள் பொழுது இந்த நைன் டேஸு நீங்கள் கால்குலேட் பண்ணி பண்ணும்பொழுது சுபிட்சமாக இருக்கிறதுக்காக தான் இதை நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம் ஸோ இதில் யாராக இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு தடவை ஒரு க்ளான்ஸ் பாருங்கள் மேபி அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நீங்கள் உங்கள் வீட்லேயே எளிமையான விஷயங்கள் தான் சொல்லித்தரோம் இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி பண்ணும்பொழுது சில விஷயங்கள் வாங்க முடியாதுங்கிறதுனால ஒரு எளிமையாக இருக்கிறவங்களுக்கும் புரிகிற மாதிரியும் ஒரு எளிமையாக பண்ணக்கூடிய பூஜைகளை தான் நம்ம தொடர்ந்து ஒரு நூற்றம்பது எபிசோடாக பண்ணிக்கிட்டு இருக்கோங்க அதையும் நீங்கள் போது நல்ல ஒரு சேஞ்சஸ்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போன ஒரு நாலு எபிசோட்லேயும் சொன்ன மாதிரி இன்கேஸ் இந்த வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதே போல் உங்களுக்கு அந்த ஒரு திருவுருவப்படம் வேணும் உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டால் ஒருவேளை அந்த மாதிரி விருப்பம் இருந்தால் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ண வேண்டாம் அந்த நம்பருக்கு அதில் வாட்ஸ்அப் மட்டும்தான் இருக்குங்க அதில் கால் பண்ணாதீங்க அதில் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு நானே உங்களுக்கு அந்த பூஜைகள் எப்படி இப்படி பண்ணணும் இது வந்து இந்த நவராத்திரி காலங்களில் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய பூஜை இது வருஷத்துக்கு நான் ஒரு தடவை ஒம்பது நாள் தான் செய்வேன் நீங்கள் கூடாது அப்படி நீங்கள் ஒரு தப்பான சிந்தனைக்குள்ளே போகக்கூடாது இந்த பூஜைகள் இதெல்லாம் வரும்பொழுது சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க ஏன் சார் நாற்பத்தெட்டு நாள் என் வாழ்க்கையே மாறிடுமா எப்படி மாறும் மாறாது அது வந்து ஒரு வழிபாடுகள் நீங்கள் கற்றுக்கும் பொழுது அதோடய பலன்கள் வந்து படிப்படியாக படிப்படியாக முன்னேற்றங்கள் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இதெல்லாம் நம்மளோட வழிபாடுகள் செய்கிறது நம்ம இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் நம்மளுடைய கடமை இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது மாபெரும் வெற்றிகள் கண்டிப்பாக அடைவீங்க இதை விட்டுட்டு அதை போடுறேன் இதை போடுறேன் இந்த திசை எப்படி மாற்றுறேன் அதை மாற்றுறேன் இதை மாற்றுறேன் இதெல்லாம் சும்மா எல்லாம் ஹம்பக்கு சரிங்களா அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது அது மாற்றுறதுனால எப்படி சுவாமி மாறிடுமா நீ யோசிங்க இந்த சுவாமியை நீங்கள் இப்படி திருப்பி வைங்க ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க சாமி இப்படி திருப்பி வைங்க அருள் கொடுக்கும் என்னங்க அது சுவாமி திசை பார்த்தெல்லாம் உங்களுக்குலாம் உதவி செய்யாதுங்க சுவாமி வந்து தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அவர் இந்த திசையிலும் இருப்பார் எல்லா திசையிலையும் இருப்பார் ஆனால் அந்த அந்த குழப்பமான ச

அது நாலாவது நாளுங்கிறது மகாலட்சுமிக்கு முதல் நாள் இது மகாலட்சுமிக்கு ரெண்டாவது நாள் இந்த நாளில் வந்து மகாலட்சுமி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கிற ஒரு நம்பிக்கை உண்டுங்க இந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய தானம் பண்ணலாம் கொடுக்குற இடத்துல தாங்க வரும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கக்கூடாது ஐயோ என்கிட்டையே நூறுரூபா காசு தாங்க இருக்குது நான் எப்படிங்க போடுறது பத்து ரூபா காசு இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க லைஃப்பில் இருக்காங்க அவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க இப்போ நீங்கள் நல்லா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு காசு கொடுத்துருக்காரா ஒருத்தர் பசிக்குதுன்னு போய் இருக்காரா அந்த நாளில் போய் உதவி செய்யுங்க இதுக்காக நீங்கள் வீடியோ எடுத்து நீங்கள் எல்லாேருக்கும் நீங்கள் போட்டு அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லையே உதவி செய்கிறது வந்து கடவுளுக்கு தெரிஞ்சால் போதுமே இதை நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி போடணும்னு அவசியம் இல்லையே அப்படிங்கும் போது நீங்கள் போய் முடியாதவங்களுக்கு எத்தனையோ உதவி செய்யலாம் இந்த நாளில் அப்போ பண்ணும்பொழுது மகாலட்சுமி சந்தோஷம் இது எளிமையான விஷயம் பத்து ரூபாய் இருக்கிறவங்க ஒரு ரூபாய்க்கு போய் இருக்கிற இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க கோடி ரூபா வச்சுருக்கவங்க லட்ச ரூபாய் கஷ்டப்படுறவங்களுக்கு போய் நிறைய பேருக்கு உதவி செய்யுங்க கொடுக்குற இடத்துல காசு கொடுக்குங்க சுவாமி இதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாதுங்க கொடுத்து பாருங்க நிறைய பேருக்கு செஞ்சு பாருங்கள் சந்தோஷமாக செய்யுங்க உங்களுக்கு அப்படியே கொடுக்கும் சுவாமி நிறைய கொடுக்கும் நிறைய எல்லாேருக்கும் அறிவை கொடுக்குறீங்களா உங்களுக்கு அறிவு பெருகின்றே இருக்கும் நிறைய எல்லாேருக்கும் உதவி செய்கிறீங்களா உங்களுக்கு உங்கள் காலத்துக்கு அப்புறமாகவும் உங்கள் பேர் சொல்கிற இடத்துல கௌரவத்தை சுவாமி கொடுத்துட்டே இருப்பார் உங்கள் குடும்பமும் சுபிச்சமாக இருக்கும் இந்த வகையில் நீங்கள் செய்ய வேண்டியது முன்னாடியே நான் சொன்னேன் நாலாவது நாளில் சொன்னேன் தங்க காசோ வெள்ளிக்காசோ இல்லை அந்த ஒரு ரூபாய் காசோ இதோடு சேர்த்து நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்க இந்த மல்லிகைப்பூ எடுத்துக்கிறதுல இந்த மல்லிகைப்பூ தாந்திரிக மலர்களும் இருக்குது சரி சொல்கிறது புரியுதுங்களா இதில் வந்து வந்து நீங்கள் வெள்ளிலேயும் கிடைக்குதுங்க இது நீங்கள் நார்மலாக ஜுவல்லரி கடையில் போனீங்களாலும் கிடைக்கும் பட் அது வந்து அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இல்லை அந்த மாதிரிலாம் இல்லைங்க நான் மல்லிகைப்பூவே வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த மல்லிகை பூவை வாங்கிக்கோங்க ஒரு ஐம்பத்தி நாலு மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்க அந்த ஐம்பத்தி நாலு சின்ன சின்ன மொட்டுகளாக எடுத்துக்கோங்க இல்லை நூற்றி எட்டு எடுத்துக்கோங்க இதோட சேர்த்து நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது இந்த மல்லிகை வந்து இந்த பூஜைகள்லாம் முன்னாடியே நம்ம செஞ்சுருக்கோம் அதை ஃபஸ்ட்லேருந்து நான் சொன்னால் உங்களுக்கு போர் அடிக்கும் இந்த ஃபஸ்ட்டு டேலேயே நான் சொன்ன மாதிரி கலசம் இருக்கணும் விநாயகர் வழிபாடு பண்ணணும் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் இதெல்லாம் மேண்டேட் மேண்டேட்னா இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் சரிங்களா இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த அஞ்சாவது நாளில் வந்து இதோட சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது மல்லிகை எடுத்து வச்சுக்கோங்க அதோட முடிஞ்சதுன்னா வாசனை திரவ நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த நவராத்திரிக்கு முன்னாடி இருக்கும் பொழுது எப்படி வந்து இதுவும் முக்கியமோ தூய்மையும் முக்கியம் இப்போ இதில் கேள்வி தயவு செஞ்சு கேட்டுடறாதீங்க இந்த ஒம்பது நாள் வந்து நான்வெஜ் சாப்பிட்லாமா ஒன்றும் தப்பு இல்லையான்னு கேட்காதுங்க சாப்பிடக்கூடாது சரிங்களா அதே மாதிரி இது பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஹைஜீனிக்காக நான் சொல்கிறது புரியுதுங்களா கொஞ்சம் க்ளீனாக ஸ்க்ரஃபியாக இல்லாமல் க்ளீனாக உங்களை பாடியை அவ்வளோதான் நீட்டாக வச்சுக்கோங்களேன் சில இதெல்லாம் வந்து சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ரெண்டாவது விஷயங்களில் வரும்பொழுது இந்த மல்லிகைப்பூவை எடுத்துக்கோங்க மல்லிகைப்பூ எடுத்துகிட்டு மகாலட்சுமி தேவியே நம்ம ஓ மகாலட்சுமி தேவியே நம்ம மகாலட்சுமி தேவியே நம்ம இதை பண்ணுங்க அதே மாதிரி இந்த நாளில் நிறைய தானம் பண்ணுங்க சரிங்க அந்த மல்லிகைப்பூவை பண்ணி முடிச்சுட்டு இந்த மல்லிகைப்பூவை எதில் பண்ணுங்கன்னா கீழே வந்து மஞ்சள் எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் எடுத்து மஞ்சள் அலங்காரமாக பண்ணி மகாலட்சுமி ஸ்வரூபமாக வரையலாம் கையில் வரைஞ்சிட்டு அந்த இதிலையும் இந்த இதை நீங்கள் போட்டுகிட்டே வரலாம் இந்த இது ஒரு ஸ்டேஜில் காயும் இல்லைங்களா இந்த காயிறதை எடுத்து மெதுவாக ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இதில் நூற்றி எட்டு போடலாங்க ஒரு கிலோ மல்லிகை கூட போடலாம் சரிங்களா இதை நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா காய வச்சுட்டுங்க இதை வந்து நீங்கள் பொடியாக்கிடலாம் சரிங்களா அதை அப்படியே ஸ்மாஷ் ஸ்மேஷ் பண்ணிங்கன்னா பொடியாயிரும் இந்த பொடியாகிறதை எடுத்து ஒரு வெள்ளி டப்பாலேயோ சரிங்களா வெள்ளி டப்பாலேயோ இல்லைன்னா ஒரு நார்மலான ஒரு எவர் செல்வர் டப்பாலேயோ போட்டு வைங்க இந்த போட்டு வச்சுட்டு இது எந்த இடத்துல வைக்கணும்னா இதை இதை தவிர்த்து நீங்கள் அப்பப்போ என்ன பண்ணுங்கள் அதில் ஜவ்வாது கலந்து இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு உங்கள் கேஷ் பாக்ஸ் வைக்கிற இடத்துல இதை வச்சுக்கோங்க இது பொழுது என்ன ஆகுமோனா இது எளிமையான தாந்திரிகம் தாங்க இதை ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு தனப்பிராப்தியை கொடுக்கும் இதை தவிர்த்து இப்போ மகாலட்சுமினா வெறும் உங்களுக்கு வந்து காசு மட்டும் தான் நினச்சிக்காதீங்க தயவு செஞ்சு கிடையாது அஷ்டலட்சுமி ஸ்வரூபமோ அதில் ஒரு ஸ்வரூபம் தான் மகாலட்சுமி இதில் எந்த வகையான விஷயங்கள் நீங்கள் கேட்டாலும் இந்த நேரத்தில் நவராத்திரியில் இந்த மூணுக்கு அப்புறம் வர நாலு அஞ்சு ஆறு நாட்களில் நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் அள்ளி கொடுப்பாள் மகாலட்சுமி சரிங்களா அலைமகளான மகாலட்சுமி சரிங்களா கலை சரஸ்வதி அப்படிங்கும் பொழுது இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம் இது இல்லாமல் நீங்கள் தானங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா ஸ்வர்ண தானம் ரொம்ப சிறந்த தானம் ஸ்வர்ண தானம்னு சொன்னால் நீங்கள் போயிட்டு ஒவ்வொருத்தங்களுக்காக போய் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒருத்தங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பாவம் அவங்களுக்கு வந்து இறைவன் ஒரு பொருளாதார வசதி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வீட்டுக்கு போய் இந்தாங்க நீங்கள் வந்து இருந்தாங்க மாங்கல்யம் வாங்க வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு சவரன் கொடுங்க இல்லை உங்க அவங்களுக்கு ஒரு தாலி வாங்கி கொடுங்க இல்லைன்னா அந்த மாதிரி உதவி செய்யுங்க பொழுது அது காலத்துக்கும் நிற்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா இதெல்லாம் ஒரு ஹேபிட் கொண்டுவாங்க கொண்டு வாங்க சரி அடியே அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் சரிங்களா இது என்னடா அவர் சொல்கிறா நினைக்காதீங்க கொடுத்து பாருங்க ஜெயிச்சிருவீங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா நிறைய இருக்காங்க கஷ்டப்படுறவங்க நிறைய கொடுங்க அதே மாதிரி ஸ்வர்ண தானம் இல்லையா வெள்ளியில் தானம் கொடுங்க அதுவும் ஸ்வர்ணம் கணக்கு தான் வெள்ளியில் போயிருக்கா எதாவது உதவி செய்யுங்க முடியாதவங்களுக்கு உதவி செய்யுங்க எல்லாம் முட்டு பசியில் இருக்கிறவங்களுக்கு புரியாது நான் சொல்கிறது புரியுதுங்களா உண்மையான பசியில் இருக்கான் பாருங்கள் அந்த டயத்தில் அவன் வந்து தெய்வம் செய்கிறத நீங்கள் செய்வீங்க அதுக்கு நீங்கள் தெய்வம்லாம் ஆக முடியாது ஆனால் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவான் பாருங்களேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கங்க அப்படின்னு சொல்லுவான் பாருங்களேன் அது சொல்லும் பொழுது அந்த தெய்வமே உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டுரும் சே நம்ம செய்கிறத நம்மால் செய்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும் என்னடா ரொம்ப கேஷுவலாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க எனக்கு அந்த மாதிரி வளர்ச்சி பேச தெரியாது இப்படி தான் நான் பேசுவேன் உங்களுக்கு என்னை பற்றி தெரியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுன்னு வாங்க வாழ்க்கையில் சுபிஷமாக வாழ்கிறதுக்கு அத்துணை விஷயங்களும் இந்த விஷயங்களோட சேர்த்து பண்ணிகிட்டே வரும்போது நல்லாயிருக்கும் இந்த கலச தண்ணியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒம்பது நாள் கழித்து தாங்க பண்ணணும் குரு இது காணிக்கை வைக்கிறது டெய்லி வைக்கணும் வச்சுட்டு அதை கடைசியில் ஒவ்வொரு நாள் பண்ணும்பொழுது இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய கலர் கரு நீல துணியில் அந்த குரு காணிக்கையை எடுத்து வச்சுட்டு கடைசியாக வைக்கணும் இது திடீர்னு பார்க்குறவங்களுக்கு இது என்ன புதுசாக புரியலையனா ஃபஸ்ட்டு சீரீஸ்லேருந்து பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வந்திங்கன்னா இந்த அஞ்சாவது நாள் வழிபாடும் உங்களுக்கு புரியும் அதோட சேர்த்து அதோட எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் இது இதோட வழிபாடுகளை நீங்கள் பண்ணிக்கோங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடையிறதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நாளைக்கு வந்து ஆறாவது நாள் வழிபாடை பற்றி சொல்லித்தரேன் அதுவரை உங்களிடமிருந்து உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம்